حربه القاهرين ما بعد. وقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. بني تقري سامي قري وقري نعم دار نوترانتي أبوه أردني بري قرآن صوفي سندرك ஒரு தனி இலக்கணம் அமைத்த ஹஜரத் ஜுனைதுல் பாக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் சிறிது பகிர இருக்கிறோம். பாக்தாதிலே தான் அவர்கள் பிறந்தது, வாழ்ந்தது எல்லாமே அங்கே தான். இவருடைய தாய் மாமா சித்ரஸ் சுக்தி என்று சொல்லப்படுபவர்கள் மாபெரும் ஹதீஸ்களை வல்லுநர்களும் சூஃபி சமத்திலே கிடைத்தவருமாக ஆவார்கள். அவரிடத்திலே தான், அவருடைய பொறுப்பிலே தான் இவர்கள் வளர்கின்றார்கள். அவரிடத்தில் ஏராளமான மாணவர்கள் ஹதீஸ்களை பட்டு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இவர்களுக்கு 7 வயது. 7 வயது சிறுவர்களோடு இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சிறு சக்தியிடம், மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறவர்களிடம் சிறு சக்தி கேள்வி கேட்கின்றார்கள், சுகுர் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அங்க மாணவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த பாட ஹாலுக்கு வழியில விளையாடிக்கிறக்கூடிய தன்னுடைய மருமகன் ஜுனைதை கூப்பிட்டு சுகுர் என்றால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜுனைதில் பகதாதியில வாழ்ந்ததுனால அவங்க பகதாதிங்கிறது பேர் ஒன்று குட்டி கொண்டது. ஜுனைத் அவர்கள் சொன்னார்கள், சுகுர் என்றால் அல்லாஹ் தந்த நேமத்தை அவனுக்கு பாவம் செய்யாமல் அந்த நேமத்தை அனுபவிப்பது. சுகுருக்கு ஒரு புதிய இலக்கணத்தை கொடுத்தார்கள். நாம் அலம்பில்லா சொல்றது, கட்டாத்தொழுறதுன்னு நாம சொல்லுவோம். சுகுருனுடைய ஆன்மீக விளக்கம் உண்மையும் அதுதான். அல்லாஹ் தந்த நேமத்தை அவன் விருப்பும் வழியில் செலவழிப்பது, அவனுக்கு பாவம் செய்யாமல் இருப்பது. கண்ணை தந்திருக்கான் வச்சிருக்காரு, அவனுடைய நேமத்து. அவன் விரும்பக்கூடிய வழியில் அந்த கண்ணை நாம் உபயோகிக்கிறது. அப்ப ஹராமான பார்வை விட்டும் தவிர்க்கிறது, இப்படி செஞ்சாலே அது சுக்குர் தான் என்று அந்த விளக்கத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த புதிய விளக்கத்தை கேட்டு செஞ்சாங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த சின்ன வயதிலேயே அவர்களுக்கு அந்த மாமாவுடைய அந்த வளர்ப்புல அப்படி தர்த்திப்பாக வளர்க்கிறாங்க. 20 வயதுக்குள்ளே இவர்கள் ஹதீஸு, குர்ஆன், தஃப்ஸீர் எல்லாம் அவற்றையும் கற்றுக்கொண்டு தேடிவிட்டார். எந்த அளவு கேட்டால் உஸ்தாதே வந்து நீ ஃபத்வா கொடு, யாரையும் ஃபத்வா கேட்டா நீ தீர்ப்படி என்று நான் உட்கார்ந்துட்டு இவர்களை தீர்ப்பளிக்க சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் சூஃபிகள் என்று நாம் என்ன அவர்கள் துறவிகள் என்று நினைக்கிறோம். எல்லா சூஃபிகளுமே மாபெரும் அறிஞர்கள். அறிஞர்களாக இருந்துதான், அறிய அறியத்தான் இந்த உலகத்தோட ஒட்டாம அவர்கள் வாழ்றாங்க. எந்த அளவுக்கு மார்க்கத்தை தெரிகிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த உலக மோகம் குறைந்து விடும். ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் மக்களிடம் அதிகமாக பேச மாட்டார்கள். அப்ப சிறு சிக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் போய் நீ பயன் செய், உன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணும்னா இவங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம உயரல்லையே எப்படி பேசுறதுன்னு பேசாம இருந்தாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க சொல்றாங்க, மக்களுக்கு மத்தியில் நீ உபன்யாசம் பண்ணு, பயன் செய். அவங்க என்ன செய்யல, தாழ்வு மனப்பான்மையில் நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லையே நம்ம எப்படி சொல்றதுன்னு இவங்க பேசல. ஒரு நாள் பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் கனவுல வந்து தக்கல்லி முன்னாஸ் மக்களிடம் நீ எடுத்து சொல்லுன்னு கனவுல வந்து சொல்றார்கள். அந்த கனவை கேட்ட பின்பு தன்னுடைய தாய் மாமாவை தேடி போறார்கள். சிறு சக்தி அவருடைய கதவை தட்டுகின்றார்கள். கதவை திறந்த சிறு சக்தி அவர்கள், நான் சொல்லும் போதெல்லாம் கேட்கல, இப்ப சொல்ற ஆள் சொன்ன உடனே நீ ஓடி வந்திருக்கிறான். அதாவது ரசூல் சல்லா அலி செல்லம் இவர்கள் கனவுல வந்ததை சிறு சக்தி தெரியக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த அப்படித்தான் சூஃபிகளுடைய வாழ்க்கை இருந்தது. அதற்கப்புறம் மக்களுக்கு மத்தியில் இவர்கள் பேசினார்கள். இவருடைய ஆன்மீக பேச்சுக்கு மக்கள் ஏராளமான கூட்டம். இவருடைய தத்துவங்களே பல நூல்களாக இருக்கின்றன.
அதை சொன்னாலே அது பெரிய பயம். அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு அது ஒரு விருந்தாளி மாதிரி. விருந்தாளி எந்த அளவுக்கு நீங்க கண்ணியமா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விருந்தாளி நாளை கியாமத்த நாள் அல்லாஹ் இடத்துல இந்த நேரத்தை இவர் என்னை கண்ணியப்படுத்தினார் என்று சொல்லும் என்று சொல்வார். ஆக நமக்கு கிடைத்த ஆயுள் அந்த நேரம் இவைகள் நமக்கு கிடைத்த விருந்தாளியை போல அது கண்ணியமான முறையில் நீ கடந்து செல், அவர்களை கவனித்துக் கொள் என்று. இப்படி பல தத்துவங்கள். இவருடைய மஜ்லிஸிலே யூதர் ஒருவர் முஸ்லிம் வேடம் அணிந்து அரபி உடை மாதிரி போட்டு முஸ்லிம் மாதிரியே வந்து உட்கார்ந்திருக்கார். அவர்கள்ட்ட கேட்டார்கள், கேள்வி கேட்பாங்க, பலர் கேள்வி கேட்பாங்க. இந்த முஸ்லீம் வேடத்தில் இருந்த அந்த யூதர் அவர் ஜுனைதுல் பக்தாதியிடம் கேள்வி கேட்கின்றார்கள், இத்தகு ஃபிராஷத்தில் மோமினின் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது மோமினினுடைய அகப்பார்வையை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, அஸ்லிம், நீ முதல்ல முஸ்லீம் ஆகு, அதற்கு பின்பு நான் உனக்கு என்ன செய்யறேன் விளக்கம் சொல்றேன். அதாவது அவர் கேட்ட கேள்விக்கு தன்னுடைய அகப்பார்வை வைத்தே அவருக்கு பதில் சொல்றார். அதாவது அவர் முஸ்லீம் அல்ல என்பதை இவர்கள் விளங்கி கொண்டார்கள். அப்படியே அவர்கள் என்ன செய்றாங்க, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டதாக பார்க்கின்றோம். அப்ப சூஃபிசம் என்றால் இஸ்லாமிய ஷரியத்தை புறக்கணிப்பதோ ஷரியத்திலிருந்து ஒரு நூல் இலே கூட வலுவாமல் இருக்கிறது தான் சூஃபிசம் என்பதை ரெண்டுலையுமே அவங்க என்ன செய்தாங்க, கடைபிடித்தாங்க. சூஃபிசத்திலே இருந்தாங்க, தரீக்கத்திலே இருந்தாங்க, ஷரியத்திலே இருந்தாங்க. சையீது தாயிஃபா என்று சொல்வார்கள். ரெண்டையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்றது. அவர்கள் சொல்வார்கள், வானத்தில் ஒருவர் பறக்கிறார், தண்ணீரில் ஒருவர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லி ஷரியத்து அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவன் செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜுனைதுல் பக்தாதி அவர்கள். அவரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார்கள், பருவம் எய்திய அந்நிய பெண்ணுக்கு ஒருவர் குர்ஆன் திரை இல்லாம ஓதி கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஓதி கொடுப்பவர் அபா யசீதுல் பிஸ்தாமி, அவங்க ஒரு பெரிய ஞான கடல், பெரிய சூஃபியா. ஓதி கொடுப்பவர் அபா யசீதுல் பிஸ்தாமியாக இருந்து ஓதக்கூடிய பெண் ராபியத்துல் பசரியாவாக இருந்து ஓதி கொடுக்கக்கூடிய இடம் காபத்துல்லாவாக இருந்தாலும் திரை இல்லாம ஓதி கொடுக்க கூடாதுன்னா. அப்படி ஷரியத்தை சரியான முறையில கடைபிடிக்கக்கூடியவர்கள் சூஃபிசத்துல வாழ்ந்தாங்க. சூஃபிசம்னா என்ன, உலகப்பற்ற 20 வருஷமா தொலிக்கோதுமை, ஒரே உணவு தான், மாற்று உணவே கிடையாது. அதாவது நப்சுக்கு நப்சனுடைய விருப்பத்தை சாகடிக்கிறது. அது வேணும், இது வேணும், அப்படி ஆடை அடிக்கணும், இப்படி உடை கொடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்குது இல்ல. இந்த மோகத்தை நீ அதை கேக்குறியா, இதையே சாப்பிடு, தொலிக்கோதுமை உணவு தான். 20 வருஷமா 3 வேளையுமே இந்த உணவை தவிர வேற உணவு அவங்க சாப்பிடல. 40 வருஷமா காலை நீட்டி நிமிந்து அவங்க தூங்கினியதில்லை. இந்த மாதிரி தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கள்ட்ட என்ன செஞ்சிருக்காங்க, கல்வி கற்றிருக்கின்றார்கள். அவருடைய ஞான போதனையை கேட்டு நிறைய கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரமும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மாமேதையாக ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய கிராமத்துகள் நிறைய அற்புதங்கள் என்பது ஔலியாக்கள் விரும்பி செய்யறதில்லை, யதார்த்தமா நடக்கும். அதை பற்றி நிறைய பேசலாம், அது வால்யூம் வால்யூமா இருக்கின்றது. நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். உதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர் ஒருவர் இவங்கள்ட்ட பயணம் சொல்ல வந்தாங்க. இவங்க ஒரே ஒரு திருகம் கொடுத்தாங்க, சரி நல்லதுமா போயிட்டு வா அப்படின்ட்டு ஒரே ஒரு தங்க காசை கொடுத்தார்கள். அதே பறக்கத்துக்கு வாங்கி வச்சுட்டாங்க. இதை மக்கா மதீனாவில் போய் நம்ம செலவழிக்கலாம் ஹலாலான சம்பாத்தியத்தில். ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் துணி வியாபாரி, கண்ணாடி கூஜாக்கள், கண்ணாடி சிமிழ்கள் இந்த வியாபாரமும் செஞ்சுருக்காங்க. ஹலாலான சம்பாத்தியமும் அவங்க பண்ணியிருக்காங்க, வெறுமனை இருக்கல. அதனால் அந்த ஒரு திருகத்தை வாங்கி தன்னுடைய வேட்டியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இவங்க ஹஜ்ஜுக்கு போய் அதை மக்கா மதீனாவில் போய் செலவழிக்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க போன இடத்துல
மற்றவர்களுடைய விருந்து அதை இது இவங்களை வலிய கூப்பிட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இதை செலவழிக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. இது ஒரு விதமான கிராமத்து. அதாவது அவங்க தந்த காசு அப்படி இருக்குது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பியும் வந்துட்டாங்க. இதுதான், இது ஒரு விதமான கிராமத்து. இன்னொருவர் இவங்கள்ட்ட எந்த அற்புதத்தையுமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆள் விலகி போறார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் நீங்க போறீங்கன்னொன்னே, இல்லை உங்கள்ட்ட இருந்து எந்த விதமான அற்புதத்தையும் நான் பார்க்கலன்னொன்னே. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ எத்தனை வருஷமா என்னிடத்துல இருக்கிற, 20 வருஷமா இருக்க, 20 வருஷமாக நான் எந்த தொழுகையாவது அதனுடைய உரிய பக்தி இல்லாமல் ஜமாத்தை விட்டு நான் தொழுதிருக்கிறத நீ பார்த்துருக்கியாண்ணா, 20 வருஷமா நான் பார்க்குறேன், இதை விட வேற என்ன கிராமத்து வேணும், 20 வருஷமாக ஒரு தொழுகையை ஜமாத்தோடு அவ்வல் பக்தோடு தொழுகிறாங்கன்னா இது ஒரு எவ்வளோ பெரிய மாபெரும் தௌஃபீக்காக இருக்கிறது. இவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறாங்க, இவங்க ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, மக்கள் எல்லாம் கூடி என்ன செய்கிறாங்க, நீங்கள் இமாமத் செய்யுங்க, எங்கே மக்காவில் ஹரமில், ஏன்னா இவர்கள் பிரபலியம் ஆயிட்டாங்க, ஹரமில் இவர்களை தொழுகை நடத்த சொல்கின்றார்கள். அவங்க மாட்டேன், நான் தொழுகை அங்கே தொழுகைக்கு நடத்த மாட்டேன், அதுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க. ஆனால் வற்புறுத்தி இவங்கள முன்னாடி நிப்பாட்டாங்க. நிப்பாட்டியவுடன் இவர்கள் முதல்ல சஃபு நேராக நில்லுங்கள், இஸ்தவு என்று சொல்வார்கள், ரஹிமக்குமுல்லா. இஸ்தவுன்னு சொன்ன உடனே மயங்கிக்கிட விழுந்துட்டான். அப்புறம் அவர் மயக்க தலைய வச்சு பின்னாடி நிற்க உட்கார வச்சுட்டு மற்ற ஆள்கள் துளவிச்சாங்க, ஏன் மயங்கி விழுந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இஸ்தவு என்றவுடன் எனக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. இஸ்தவு என்றால் நீங்கள் நேராக நில்லுங்கள் நடத்தும், ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. நீ ஒழுங்காக நிற்கிறியா, நீ ஒழுங்காக நடக்கிறியா, நீ மற்றவளை பார்த்து சொல்கிறிய. அதாவது ஆன்மீகத்தின் உச்சம் தொட்டவர்களுக்கு இந்த மாதிரியான அசரீரி சப்தங்கள் மலக்குகள் மூலமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெளிப்படும். ஏன்னா அவங்க சின்ன தப்பிலிருந்தும் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காக. சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட அவருக்கு அது பெரிய தவறு, அவர்களை தவறில்லாமல் கொண்டு வருவதற்கான சாஹிபு தர்த்தீப் என்று சொல்வாங்க. எந்த வக்தையுமே கலா செய்யாத ஒருவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க, நம்மளே ஒரு சட்டம், மார்க்க சட்டத்தை சொல்கிறேன், சரித்திரத்திலிருந்து சட்டம், எந்த தொழுகையுமே கலா செய்யாமல் இருக்கிறார். ஒருவர் அப்பப்போ தொழுகையை விட்டு கலா செய்யக்கூடியவராக இருக்கார். இப்போ வந்து லொஹரை ஒருவர் விட்டு விட்டார். இப்போ அசர் ஜமாத்து நடக்குது, அசர் ஜமாத்து நடக்குன்னா அந்த அடிக்கடி கலா செய்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த அசர் ஜமாத்தை சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் லோஹரை கலா செய்யணும். இந்த எந்த வக்தையுமே கலா செய்யாமல் இருக்கிறாரா இல்லையா. இவர் அசர் தொழுகிறதுக்கு வர்றாரு, இப்போ காம சொல்ல போகுது, வாங்க சொல்கிறதுக்கு இது கொஞ்சம் நேரம் இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்யணும்னு சொன்னால், ஜமாத்து விட்டாலும் பரவாயில்ல, இவர் வந்து லோஹரை தொழணும். ஏன்னா இவர் இதுவரைக்கும் தொழுகையை தர்த்தீபாக இல்லாமல் தொழுததில்லை, அந்த வரிசையை அவர் விடக்கூடாது என்பதற்காக ஜமாத்து போனாலும் பரவாயில்ல, அவர் லோஹர் தொழுதிடணும் முதல்ல. இது சரியத்தினுடைய சட்டம். ஏன்னா அவர் இதுவரைக்கும் விட்டதில்லைல்ல, அதை காப்பாற்றுவதற்காண்டு. அது மாதிரி அல்லாஹ் ஜலஷானவத்தால உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு சின்ன தவறு ஏற்பட்டாலும் அதை உடனே உயர்த்தி அதை நிமிர்த்தி விடுவான். அப்படி வாழ்ந்தவர்கள் ஜுனைதுல் பக்தாதி அவர்கள். தன்னுடைய மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஓதுறாங்க சில ஆயத்துக்களை, இதுகளை ரொம்ப சிரமத்தோடு ஓதுறாங்க. பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க, சிரமப்படாமல் நீங்கள் அமைதியாக இருங்க, எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்க, ஏன் இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு நீங்கள் ஓதுறிய அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நேரத்தில் ஜுனைதுல் பக்தாதி சொன்னாங்க, இது எனக்கு ஒரு முக்கியமான நேரம், என்னுடைய அமல் நாமாக்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூடப்பட்டுரும், அதுக்கப்புறம் நான் அமல் செய்ய முடியாது, எனவே இந்த நேரத்தின் அருமை கருதி நான் என்னுடைய அமல் நாமாக்கள் மூடப்படுவதற்கு முன் அதை நான் சம்பாதித்து விட வேண்டும் என்பதற்காக நான் இதை ஓதுகின்றேன் என்று துனேதுல் பகதாதி அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கணும். அவன் கடைசி நேரத்தில் கூட நன்மையை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நான் போக வேண்டிய தூரம் அதிகம், அதற்கான தங்கீகரிப்பு குறைவு என்று சொல்வார். அதாவது இருக்கிற காலம் கொஞ்ச நேரம், இதில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம், ஆனால் பயணப்பட்டு போகக்கூடிய காலம் தூரம், அதற்கான தங்கியறிப்பு எனக்கு கம்மியாக இருக்குதே, அதற்காக கூட நான் அந்த கடைசி நேரத்துலேயும் கூட நான் இதை ஓதுறேன்
என்று அவர்கள் சொல்வார்கள். காலமெல்லாம் இபாதத்தில் கழித்து அவர்களே அப்படி சொல்கின்றார்கள் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹு ஜல்லஷானவ தாலா அவர்களை பொருத்தி கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக, அவர்கள் பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم.